அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்றத நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்முடைய சேனலில் நிறைய பூஜைகள் இருக்குது, அதை செய்யும்போது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உங்களை நாடி தேடி வரும். என்ன செய்யலாம் அப்படின்றத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு தொட்டியோ ஒரு பானையோ எடுத்துக்கங்க. எடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அதில் வந்து கோதுமையை எடுத்து அந்த பானையில் வந்து போட்டு விடணும். பானையோ அல்லது தொட்டியோ போட்டுட்டு அதற்கு மேலே வந்து மண் போட்டு மூடி நம்ம வந்து தண்ணீர் வந்து தெளிக்கணும். எப்படி நாம் விதைகளெல்லாம் போடுவோமோ அந்த மாதிரியே வந்து போட்டு விடணும். போட்டு விட்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இதை வந்து தினந்தோறும் தண்ணீர் விட்டு நாம் பார்த்துட்டே வரணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நாளுக்குள்ளே நல்லா வந்து முளைச்சிருக்கா அப்படின்றத நாம் வந்து பார்க்கணும். பச்சை நிறத்தில் அந்த இலைகள் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதனுடைய இலைகள் வந்து நல்ல பொன்னிறமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் 9 நாட்களுக்குள்ளாகவே. அப்படி இல்லாமல் அந்த கோதுமை எதுவுமே வந்து முளை வரலை, அப்படி இல்லைன்னா அது அழுகி போச்சு, இந்த மாதிரிலாம் இருந்தால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விளக்கு ஏற்றி வச்சுருக்குறோம், வீட்டில் எண்ணெய் இருக்குது, ஆனாலும் அது எதற்கோ, அதாவது காற்று அந்த மாதிரிலாம் இல்லாமல் எதுக்கோ அது அணைந்து கொண்டே இருக்குது அப்படின்னாலும், ஊதுவத்தியை ஏற்றி வச்சுருக்குறோம், அது பாதி வரை எரிந்து மீதி பாதி அப்படியே நிற்குது, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னாலும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்டவ்வில் வந்து பால் வச்சுருப்போம், நாம் அங்கேயே தான் இருப்போம், ஆனால் வந்து பால் வந்து அடிக்கடி, அதாவது ஒரு முறை இரண்டு முறை ஆனால் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்பொழுதுமே பால் வந்து பொங்கிக் கொண்டே இருந்தாலும் அதிர்ஷ்டமே நம் வாழ்க்கையில் இல்லை அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி தெரிந்து கொண்டு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு உண்டான பூஜைகளை செய்யும்போது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் என்பது நம்மை நாடி தேடி வரும், அதில் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி பூஜை செய்து கொண்டு இருக்கும்போது குழந்தைகள் அழுவது அல்லது வந்து மற்ற ஏதாவது கேட்கக்கூடாத குரல்கள் வந்து கேட்பது, அதாவது ஒரு முறை ரெண்டு முறை அப்படின்னா பரவாயில்ல, நான் எப்போ பூஜை செஞ்சாலும் இந்த மாதிரி தான் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது கூட அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப தொலைவில் இருக்குது நம்மை விட்டு அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் வந்து சிம்பிள் ஒரு டிப்பு மாதிரி, எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்படியெல்லாம் நாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அதிர்ஷ்டம் நம்மை நோக்கி வரணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா, அதிர்ஷ்டம் தேடி வருவதற்கு உண்டான பூஜைகளை நாம் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்ட லக்ஷ்மியினுடைய அனுக்கிரகம் வந்து நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நாம் இதெல்லாம் நாம் பார்த்து தெரிந்து கொண்ட பிறகு எப்பொழுதும் நாம் வந்து அலர்ட்டாக இருக்கணும். அழகாக காலையில் தீபம் ஏற்றணும், மாலையில் தீபம் ஏற்றணும், வீட்டை பெருக்கணும், காலையில் பெருக்கணும், மாலையிலையும் பெருக்கணும், 4 மணிக்கு மேலே வந்து தலைவாரதை வந்து நிறுத்திடணும், அதற்கு முன்பாகவே தலைவாரிடணும், 4 மணிக்கு முன்பாகவே நம்ம வீடெல்லாம் கூட்டிடணும், சிங்கில் வந்து பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கணும், நல்ல வார்த்தைகள் பேசணும், கோவிலுக்கு அடிக்கடி போகணும், இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகள் அந்த வீட்டில் ஏற்பட்டு சீக்கிரமாக அதிர்ஷ்டம் வருவதற்கு உண்டான அந்த ஒரு நிலையை வந்து நாம் செய்கின்ற செயல்கள் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பொழுதும் தானம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அது நீராக இருந்தாலும் பரவாயில்ல, தானம் கொடுத்து கொண்டே இருக்கணும். மனசால் யாருக்கும் வந்து நம்ம வந்து தவறு வந்து நினைக்கக்கூடாது. எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த பொருள் நல்லா இருக்கே அப்படிலாம் நாம் நினச்சி அவர்களுக்கு வந்து கண் படக்கூடிய அளவுக்கு நாம் எதையும் செய்யக்கூடாது. எல்லாரிடத்திலேயும் அன்பாக இருக்க வேண்டும். எது நியாயமோ அதை மட்டும் பேச வேண்டும், உண்மையை மட்டுமே பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நாம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் என்பது நம்மை தேடி வந்து நாமும் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஆனந்தமாக சௌக்கியமாக லக்ஷ்மி கடாட்சத்தோட குழந்தை குட்டிகளோட சௌக்கியமான நல்ல வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், மகாபிரியவா சரணம்.